காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க எந்த உரிமமும் வழங்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு ஏற்கனவே திமுக சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து கடிதம் ஒன்று எழுதப்பட்டது. கடந்த மாதம் 17ஆம் தேதி இந்த கடிதம் எழுதப்பட்டது. இந்த கடிதத்தை திமுக எம்பி வில்சன் உயர்மட்ட குழுவிடம் நேரில் சென்று அளித்தார். மத ரீதியில் துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டம் வாயிலாக குடியுரிமை வழங்கப்படும். பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்படும், இது உறுதி. இதை யாராலும் தடுக்க முடியாது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார். ராமர் கோவில் பற்றி பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதம் நடத்த கோரி பாஜக எம்பிக்கள் தீர்மானம் கொண்டு வந்தனர். அந்த வகையில் இன்று பாராளுமன்ற மக்களவையில் அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான தீர்மானம் மீது விவாதம் நடந்தது. பிரபல ஆங்கில செய்தி சேனலான சிஎன்என் சேனலின் நேரலையின் போது நிகழ்ச்சி தொகுப்பாளர் திடீரென வாந்து எடுத்ததால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது.